பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென் ஜெபம் செய்வோம். என் கண்களையும் என் நண்பர்மாகிய கர்த்தாவே, என் வாய்ப் பாட்டுகளும் எங்களின் இருதயங்களின் தியானமும் உடைய தூய சந்நிதியிலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்த்த உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே வீடுகளிலே நாம் வழிபாடுகளை நடத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொரோனா வைரஸ் மூலமாக உலகம் முழுவதும் ஸ்தம்பித்திருக்கிற இந்த நாட்களிலே நாம் நம்மை உண்டாக்கிய கடவுளை துதிக்கவும் சோதனிக்கவும் மன்றாடவும் பிறருக்காக நாம் ஜெபிக்கவும் கர்த்தர் இந்த காலங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை ஆலயங்களிலே வழிபாடுகளை நடத்த முடியவில்லையே என்ற எண்ணம் நமக்குள்ளாக இருந்தாலும் கர்த்தர் எங்கும் இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியினாலே நாம் எங்கும் இறைவனை தொழுது கொள்ளுகின்ற காலம் வந்துவிட்டது. அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய உறவுகளை நாம் பல்வேறு நவீன சாதனங்களின் மூலமாக நாம் தொடர்பு படுத்திக் கொள்ள கர்த்தர் சுருவை செய்வாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் பீப்புள் ஆஃப் காட் ஆர் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இறை மக்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் இயேசுவின் ஸ்தானாதிபதிகள் அல்லது தூதுவர்கள் என்ற பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு குறிப்பிட்டவர்களுக்குத்தான் கடவுள் நற்செய்தி பணியை அறிவிக்கின்ற பொறுப்பினை தந்திருக்கிறார் என்று நாம் தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்றைக்கு நாம் திருமுழுக்கு பெற்றோமோ அன்றைக்கே தூய் ஆவியாக நம்மை நிரப்பி நம்மை ஆண்டவர் உலகமெங்கும் நற்செய்தி பணியை செய்ய நம்மை பிரத்யேகப்படுத்தி விட்டார். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருமுழுக்கு பெற்ற நாம், திடப்படுத்தல் பெற்ற நாம் பெரும் ஆலயங்களிலே கலந்து கொண்டு வழிபாடிலே கலந்து கொண்டு நாம் காணிக்கை படைத்திற்கு செல்வது மட்டும் நம்முடைய பொறுப்பாக இருந்துவிட முடியாது. அதற்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு இந்த உலக பிரகாரமான பதவிகள் பட்டங்கள் பொறுப்புகள் அந்தஸ்துகள் எல்லாவற்றை காட்டிலும் அவர் அவருக்கு சமமாக அல்லது அவருக்கு ஆசீர்வாதமாக நமக்கு ஆசீர்வாதமாக அவர் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகள் ஏராளம். அதை நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் நாம் பரவசம் அடைவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. பெரும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நாம் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நாம் இயேசுவின் சீடர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். நாம் இயேசுவின் சாட்சிகள் என்று அழைக்கப்படுகின்றோம். நாம் இயேசுவின் நற்செய்தி தூதுவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். நாம் இயேசுவின் பிரதிநிதிகள் என்று அழைக்கப்படுகின்றோம். நாம் இயேசுவின் ஒளியை தருகின்றவர்கள் என்கிற ஸ்தானத்தை பொறுப்பினை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நீதியை சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கின்றவர்கள் வாய்க்கார்கள் என்ற பொறுப்பினை நாம் பெற்றிருக்கின்றோம். இயேசு மன்னித்தது போல நாமும் மன்னிக்கின்ற ஒரு பெரிய சாக்கியத்தை அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இயேசு சுகமடைத்தார், அப்படியே நீங்களும் சுகமடையுங்கள் என்று சொல்லி அந்த பெரிதான பணியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாத்திற்கும் மேலாக இயேசுவை போல நாம் ஒவ்வொரு வாக்குதலின் ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பொறுப்பினை நாம் பெற்றிருக்கின்றோம். இயேசு என்றைக்கு மறித்தாரோ அன்றைக்கு நாமும் கூட மரணத்துக்கு பாத்திரமானவர்களாக ஆக்கப்பட்டோம்.
ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே நமக்கும் உயிர்த்தெழுதலே பங்கை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலுடைய பங்காளிகளாக இருக்கிறோம். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே இத்தனை பொறுப்புகளுக்கு மேலாக இன்றைக்கு நாம் சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள், நாம் இயேசு கிறிஸ்துவின் தூதுவர்கள். அப்படி என்றால் முதல் கருத்து என்னவென்று சொன்னால், நாம் தூதுவர்களாக நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே ஆண்டவர் நாம் திருமுழுக்கு பெறும் பொழுதே பெற்ற பொழுதே அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டார். அதை நாம் உணராமல் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகின்றார், நான் உன்னை தூதுவனாக பிரத்யேகப்படுத்திவிட்டேன், அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் திருமுழுக்கு பெறும்பொழுது அறிமுக வசனமாக சொல்லப்படுகிற வசனம் மத்தேயுவின் நற்செய்தி நூல் 28 அதிகாரம் 19-20 வசனங்களை ஆயரவர்களோ அல்லது திருமுழுக்கு கொடுக்கின்றவர்களோ வாசிப்பதை நாம் நினைப்படுத்திக் கொள்வோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் தூய ஆவியானுடைய திருப்பெயராலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் குறித்து அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆகவே இயேசுவின் தூதுவர்களாக நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுதே அங்கீகாரம் பெற்றுவிட்டோம். எருமியா 1 அதிகாரம் 5 வாக்கியத்தில் நான் உன்னை தாயின் வரையில் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. நான் தகுதியற்றவன், எந்த நிலையிலும் எனக்கு தகுதி இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் எருமியா அதை தான் சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், உன் வாயிலே வார்த்தையை நான் வைக்கிறேன், பிழிங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் பெரிய ஜாதிகளுக்கு தலைவனாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முதலாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் இயேசுவானது உயிர்த்தெழுந்து பலத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் கலக்கம் அடையவில்லை, திகில் அடையவில்லை. அதற்கு மாறாக இயேசுவின் சாட்சிகளாக தூதர்களாக மாறினார்கள். அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். உபத்திரங்கள் வந்தது, நசுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், விலக்கப்பட்டார்கள், நான் விலக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் கிறிஸ்தவம், கிறிஸ்து இயேசுவுடைய திருப்பெயர் பரவிக்கொண்டே இருந்தது. காரணம், அவர் நம்மை நற்செய்தி தூதுவர்களாக மாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை ஆண்டவர் தூதுவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அதற்கான செயல்களை நாம் செய்ய நாம் நம்மை இந்த நாளிலே அர்ப்பணித்துக் கொள்வோம். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தியாகத்தின் ஊடாக நம்மை தூதுவர்களாக அவர் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவரை பின்பற்ற தீர்மானித்து விட்டோம். சொகுசான வாழ்க்கை, இலகுவான வாழ்க்கை கிடைக்கும் என்று நாம் எண்ணிவிட முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசுவை பின்பற்ற துணிந்து விட்டோம், முடிவெடுத்து விட்டோம், திருமுழுக்கு பெற்று விட்டோம், திடப்படுத்தல் பெற்று விட்டோம். ஆனால் சிலுவையை தூக்கி சுமந்து செல்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்மை நாமே வெறுமையாக்கிக் கொள்ள இக்காலங்களிலே கடமைப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6-11 வசனங்களிலே நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம், இயேசு தம்மைதாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயரானார். ஆகவே நம்மை தேவசாயராக மாற்றுவதற்காக அவர் வெறுமையாக்கி மனுஷர் சாயராக மாறினார். நாமும் கூட நம்மை வெறுமையாக்கும் பொழுது தூய ஆவியாளர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். நாம் தூதுவர்களாக
அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நாமே வெறுமையாக்குவது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஆகவே தியாகம் என்று சொல்லும் பொழுது நாம் பிற மக்களுக்கு நன்மைகளை செய்வதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். தியாகம் என்பது நம்மை வெறுமையாக்கிவிட்டு நாம் வெறும் நற்செய்தியை சொல்வது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு இக்காலங்களிலே உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறைவிடம் இருக்கின்றது. ஆனால் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் அங்காய்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் கோடிக்கணக்கானவர்கள் நம்முடைய நாட்டிலேயே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதுதான் நாம் தியாகம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய ஊதியத்தை, நம்முடைய செலவினங்களை நாம் ஒதுக்கி அதை குறைத்து அப்படிப்பட்ட மக்களுக்காக உதவி செய்கின்ற மேலான காரியங்களை செய்வதுதான் தூது பணியாக இருக்கின்றது, தூதுவராக நாம் செய்ய வேண்டிய பணியாக இருக்கின்றது. மூன்றாவதாக, பிற மக்களை நாம் கடவுள் ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக, பங்காளிகளாக மாற்றுவது, மனம் திரும்ப செய்வதுதான் தூதுவர்களின் மிகப்பெரிய பணியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களை மனமாற செய்து, அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்து, அதன் மூலமாக அவர்களை முழு மனிதர்களாக, ரட்சிக்கப்படுகின்ற மக்களாக அவர்களை மாற்றுவது நம்முடைய தலையாய கடமையாய் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து அந்த திருப்பணிகளை செய்த பொழுது மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். எங்கு பார்த்தாலும் மக்களை மனம் திரும்ப செய்கின்ற திருப்பணிகளை அவர் செய்தார். வெறும் சுகமாக்கும் பணி, அற்புதங்களை செய்யும் பணி அவர் செய்து விட்டார் என்று நாம் சொல்ல முடியாது. அதனுடைய முடிவாக, அதனுடைய பலனாக மனம் திரும்ப செய்தார் என்பதுதான் அவர் திருப்பணியின் மைய அழுத்தமாக இருக்கின்றது. செகேனுடைய சரித்திரத்திலே, சமாரிய பெண்ணுடைய சம்பவத்திலே, பர்தலமேயுனுடைய அந்த சம்பவத்திலே நாம் பார்ப்பது இவர்கள் மனம் திரும்பினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, பவுல் அடிகளார் சொல்லும்பொழுது கூட சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பது என் தலையின் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம் மூலமாக அவருடைய நற்செய்தி அறிவிக்க நம்மை இறை தூதுவர்களாக மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த திருப்பணிகளை நாம் செய்வதற்கு கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? இதை நாம் உணர வேண்டும் அல்லவா? நாம் மக்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அல்லவா? இக்காலங்களில் வீடுகளிலே இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இருந்தால் எந்த வகையிலாவது நாம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. தொலைக்காட்சிகள் இருக்கிறது, செல்போன்கள் இருக்கிறது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை நாம் உறவுகளை காத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் நற்செய்தி அறிவிப்பதற்கு இதை நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வாய்ப்புகள் உண்டு. வசனம் சொல்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையால் திருவசனத்தை நீ போதகம் பண்ணு என்று பவுலடிகளார் சொல்லியிருக்கிறார். இக்காலங்களிலே, கடினமான காலங்களிலே இயேசுவே இரட்சகர் என்று சொல்வதற்கு நமக்கு கடவுள் வாய்ப்பினை தந்து கொண்டுதான் இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் தூதுவர்களாக நம்முடைய பணியை செய்தாக வேண்டும். முதலாவதாக நாம் தூதுவர்கள் என்று உறுதிப்படுத்திக் கொள்வோம், நம்மை அர்ப்பணிப்போம், செயல் செய்ய நாம் விழைவோம். இரண்டாவதாக நாம் தியாகத்தின் ஊடாக, வெறுமையாக்குதலின் ஊடாக இறை தூதர்கள் என்ற ஸ்தானத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். மூன்றாவதாக, பிற மக்களை மனம் திரும்ப செய்ய ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை செய்ய நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இக்காரியங்களை செய்ய நமக்கு அருள் புரிவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே,
இந்த கடினமான காலங்களிலே நம்முடைய மதிப்புக்குரிய பேராயர் பேரழுத்தர் எச் சர்மா நித்யானந்தம் அவர்களின் ஆலோசனைப்படி நாம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதோடு நம்முடைய சமூகத்தை நாம் வாழ்கிற சமுதாயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள நம்மால் முடிந்த கடமைகளை நாம் செய்தாக வேண்டும். ஆகவே அரசாங்கம் சொல்லுகிறபடி நாம் நடந்து கொள்வோம். நிச்சயமாக கடவுள் இதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். அதன் மூலமாக நாம் ஆண்டவரை ஏகோபித்து தொழுது கொண்டிருக்கிற காலங்களை கர்த்தர் தருவார். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக என் குடும்பத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை அநேக நாட்களாக காண முடியாத சூழ்நிலை என்றாலும் ஜெபத்தின் மூலமாக உங்களோடு நான் உறவு கொள்கிறேன் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஜெபம்தான் நம்மை இணைக்கும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மிகப்பெரிய பாக்கியமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்கிற ஸ்தானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாக நாங்கள் தூதுப்பணியை செய்ய கிருபை செய்தோம். ஆண்டவரே, எங்களை வறுமையாக்குவதன் மூலமாக நாங்கள் தியாகத்தின் மூலமாக பிற மக்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல எண்ணங்களை எங்களுக்கு தாரம். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தோம். ஆண்டவரே, மனம் திரும்புகின்ற துருப்பணியை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நற்செய்தியை அறிவிப்பதே எங்கள் தலையாய கடமை என்பதை உணர்ந்தவர்களாக, இது யாருக்கோ என்று நாங்கள் எண்ணாதபடி இது எனக்கு என்று சொல்லி நாங்கள் தூதுப்பணியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதனை, என் முழுவதுமே அவர் பரிசுத்தமாக பேசுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதனை, கர்த்தர் செய்த சில விவகாரங்களையும் பரவாயில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளை நண்போம் தூய ஆவியானவரின் நண்புறவும் சமாதானம் அமையவரோடும் இறை மக்கள் அனைவரோடும் இன்றும் என்றும்.